அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா July 29. இப்போ டைம் வந்து ஒரு 8:00 கரெக்டாக நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றதுனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ் ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் எவ்ரிடே டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து லைவாகவே வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ அதனால் பிரேக் அவுட் நடந்ததுனால நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை அட் 58,529 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டார்கெட் ரீச் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸும் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறத மெயினாக உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். எப்படின்னா கேண்டில் கலரை மாற்றிட்டு. ஸோ ஒரு ட்ரெண்டு மாறுறத கேண்டில் கலரை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ மோட் வந்து ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ சில்வர் இப்போ ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் இன்டிமேஷன் வந்து கொடுத்துரும். கேண்டிலுடைய கலரை மாற்றியே இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லிடும். அடுத்து இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் இதை இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், அதை நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிவிட்டு இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் மாறுறதை கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டியே நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிருக்கீங்க, வெயிட் பண்ணுவீங்க. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலேட்டட். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போல்லாம் பிரேக் அவுட் நடக்குதோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களால் ஒரு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒத்து போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 58,675, செகண்ட் டார்கெட் 58,821. ஸோ இது வந்து அப்படியே மார்க்கெட் ரைஸ் ஆகி மேலே போதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் நல்லா ஒரு டவுன் ட்ரெண்டில் இறங்கிக்கிட்டே இருந்து இப்போ தான் ஒரு 2 நாள் தான் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து ஏறுது. ஸோ இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:20 ஆக போது, கால் ஜெனரேட் ஆகிட்டு வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் ஏறிட்டே இருந்ததில் செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 8:00 அப்புறம் கிடச்ச கால் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது தவிர நம்ம நிறைய வீடியோஸ் பேங்க் நிஃப்டி க்ரூட் ஆயில்னு டெய்லி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். அது பார்க்குறனால பாருங்கள் உங்களுக்கு இன்னமும் சார்ட்டை பற்றின ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.